அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மொறுமொறுப்பான சோமாஸ் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட எண்டு கார்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சோமாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சோமாஸ் செய்கிறதுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சோமாஸ் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை கலந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதாவுக்கு வந்து நிறைய தண்ணி தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து தலை தலைன்னு இல்லாமல் டைட்டாக இருக்க மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம அடிக்கடிக்க மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம இதை அடிச்சுட்டு செய்கிறதால சோமாஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா அடித்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கிறது. இது மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம சோமாஸ்க்குள்ளே வைக்க போகிற பூர்ணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது, நல்லா ஒரு வறுபடுற வாசனை வரும், அது வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நான் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இதை வறுத்ததுக்கப்புறமா இதோட சூடு ஆறுறதுக்காக இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து இந்த பேன்லேயே நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதே வந்து நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்து நல்ல ஒரு வறுபடுற வாசனை வரும், அது வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வறுத்ததுக்கப்புறமா இதோட சூடு ஆறுறதுக்காக இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். அடுத்து இந்த பேன்லேயே 1/4 கப் அளவுக்கு துருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் நல்லா போயிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காயில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி சோமாஸ் வீணாகிடும். அதனால் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளோட சூடெலாம் ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ சோமாஸ்க்கு தேவையான பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சோமாஸை பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறியிருக்கு, இதை வந்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து எந்த அளவுக்கு மெலிசாக திரட்ட முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கலாம். மொத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா மெலிசாக இருக்கணும், அப்போ தான் சோமாஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்ககிட்ட சோமாஸ் செய்கிற அச்சு இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா மூடி எடுத்துக்கிட்டு இதை வந்து ரவுண்டாக அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்து இன்னொரு தடவை நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நம்ம சோமாஸ் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இதோட ஓரங்கள்லாம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி தீத்திட்டு இதை வந்து அப்படியே மடித்து விட்டு அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை அழுத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதால எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பிரிஞ்சு வரவும் வராது, அதே மாதிரி பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வந்து சோமாஸ் அச்சு எல்லாமே அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இன்னொரு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிட்டு உள்ளே பூர்ணம் வச்சு ஓரங்கள்லாம் தண்ணி தொட்டு தீத்திட்டு மடித்து விட்டு அழுத்தி விட்டுக்கோங்க.
ஓரங்களில் வந்து இந்த மாதிரி சந்திரக்கலா சூரியக்கலாக்கெல்லாம் மடிக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபோர்க் வச்சு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா சோமாசியும் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா சோமாசியும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் சோமாசை பொறிக்கிறதுக்காக எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம இதை திருப்பி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் பொறுத்து திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயோட சூடு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சோமாஸ் வந்து சரியாக வேகவே வேகாது, வேகாமலே மேலெல்லாம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி சோமாஸ் வந்து மொறுமொறுன்னு இருக்காது. அதனால் எண்ணெயோட சூடு வந்து மீடியம் ஹீட்டாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சோமாஸ் வந்து நல்லா வெந்து மேலெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகணும். இது நல்லா வெந்த உடனே பார்த்திங்கன்னா எண்ணெயில் இருக்க சலசலப்பெலாம் அடங்கியிருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இருக்க சலசலப்பெலாம் அடங்கி சோமாஸ் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இதோட எண்ணெயெலாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்த உடனே ஏதாவது பேப்பர் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா சோமாஸையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன். இந்த சோமாசை பொறிச்ச உடனே இதோட எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்காக பேப்பரில் வச்சுட்டு இதோட சூடு ஆறுனதும் இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.